ஓம் சாய்ராம். ஷீரடி சாய் பக்தர்களுக்கு பக்தியுடன் இனிய காலை வணக்கம். என் அன்பு குழந்தையே, உனக்குள் பல திறமைகள் ஒளிந்திருக்கிறது, ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள். இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை. அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது. தோற்றுப்போ, தவறில்லை. தோற்றுப்போன கவலையில் வேகமாக ஓடி வருவாய். ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள், எத்தனையோ தடவை தோற்றாலும் வீழ்ந்து விடமாட்டாய். உன்னை நீ உணர்ந்து கொள். சாதிக்கப் போகிறாய், அதற்கான காலம் வந்துவிட்டது. அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது. எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய். தேவையில்லை. உனது திறமை மீது நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. அனைத்தும் நன்மைக்கே. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உன் எண்ணங்கள் நிறைவேறும். வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நான் இருக்கின்றேன் உன் நிழலாக. உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை யார் இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. உன் சாயப்பாவின் வாக்கு இது. என் அன்பு குழந்தையே, உன்னை யாரேனும் ஏதாவது தீமை செய்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளை செய். விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு இழுத்து சென்றுவிட்டன. கவலை வேண்டாம், எல்லாம் முடிவுறும். நம்பிக்கையோடு செயல்படு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உனக்கு இருக்கின்றது. உனக்கு இப்படி ஒரு பயம் தேவையில்லை என் அன்பு செல்லமே. உனக்கு நிதானமாக யோசித்து செயல்பட முடியவில்லை என்றால் ஓம் சாயப்பா என்று என்னை அழைத்துப்பார். மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. நீ அவர்களை பற்றியே யோசித்து மனசோர்வு அடைகிறாய். உன் லட்சியத்தை நோக்கி முன்னேற வேண்டும். உன்னை துன்புறுத்துபவர்களிடமும் அன்பாக இரு. அவர்கள் உன்னை தேடி வரும் பட்சத்தில் உன்னால் முடிந்த உதவியை செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கை பெறுவாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அம்மாவாக, உன் அப்பாவாக, உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்து இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.